கோபி நயனார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய அறம் திரைப்படத்தை பார்த்தேன். தமிழ் சினிமாவினுடைய பெருமைக்குரிய திரைப்படங்களில் ஒன்று. இப்படி ஒரு சிறந்த படத்தை உருவாக்கியதற்காக கோபி நயனாருக்கு என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். தமிழ் சினிமா பொதுவாகவே பொழுதுபோக்கு திரைப்படங்களை தான் அதிகம் உருவாக்குது, பொழுதுபோக்கு திரைப்படங்களை தான் பார்வையாளர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. சிறந்த படங்கள், அதிலும் சமகால பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்கள், உண்மையை யதார்த்தமாக பதிவு செய்யக்கூடிய படங்களை மக்கள் மிகப்பெரிய வரவேற்போடு கொண்டாடுவார்கள் அப்படிங்கிறதுக்கு அறம் திரைப்படம் ஒரு எடுத்துக்காட்டு. நான் அரங்கத்தில் பார்க்கும்போது அரங்கம் நிரம்பி இருக்கு. பல காட்சிகளில் மக்கள் தங்களை மறந்து கைதட்டி ஆரவாரம் செய்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த உண்மைக்கு தங்கள் பக்கம் வந்து ஆதரவு இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. படத்தினுடைய இறுதி காட்சிகளை நெருங்க 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 பார்வையாளர்களிடம் இருக்கக்கூடிய அந்த மௌனமும் வலியும் வேதனையும், இன்னும் சொல்லப்போனால் கண்ணீரோடு ஒரு திரைப்பட அரங்கத்தில் பார்வையாளர்கள் படம் பார்க்குறதையும், படம் முடிந்து வெளிவரும்போது மிகுந்த கனத்த மனதோடு அவர்கள் வெளியேறுவதையும், எல்லாம் தாண்டி படம் முடிந்து வீடு திரும்பிய பிறகும் இந்த படம் பேசிய விஷயங்களை பற்றி அவர்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்குது, அரசு இயந்திரம் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது, எப்படியெல்லாம் மக்களுடைய வேதனைகளை வந்து கண்டுகொள்ளாமல் போகிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறதையும் இந்த படம் உருவாக்கிய முக்கியமான பாதிப்புன்னு சொல்லுவேன். அந்த வகையில் இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய வெளியை, புதிய சாளரத்தை திறந்திருக்கு. இந்த அறம் அப்படிங்கக்கூடிய அந்த தலைப்பு இந்த படத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு தலைப்பு. ஏன்னா இந்த படம் ஒரு அறத்தை பேசுகிறது. அது யாருடைய அறம்? இதுவரைக்கும் அறம் அல்லது அறம் சார்ந்த விஷயங்கள் எப்போதுமே உயர்தட்டு மக்களுடைய விஷயமாக, உயர்தட்டு மக்களினுடைய வாழ்க்கையை அவர்களுடைய ஒழுக்கத்தை பேசுவதாக இருக்கும்போது, இல்லை புறக்கணிக்கப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்களினுடைய வாழ்க்கை துயரத்தை பேசுகிற, அவர்களுடைய நீதியினுடைய குரலை பேசுகிற, அவர்களுடைய மனசாட்சியை பேசுகிற அறத்தை இந்த படம் பேசுது. படம் தொடங்குகிற முதல் காட்சியில் அந்த கரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கையாக உருமாறி ஒரு சின்ன கையை ஒரு பெரிய கை மீட்கிற அந்த வரைகலையிலிருந்தே இந்த படத்தினுடைய அழகியல் தொடங்கிறது. இந்த படம் ஒரு புதிய அழகியில் தமிழ் சினிமாவுக்கு உருவாகியிருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப வாழ்க்கையினுடைய பக்கத்தில் போய் நின்று சொல்லலாம், சினிமாவுக்குன்னு ஒரு காட்சிகள் தேவையில்லை, சினிமாவுக்குன்னு அலங்காரங்கள் தேவையில்லை, சினிமாவுக்குன்னு ஒரு மிகை தேவையில்லை, எல்லாம் தாண்டி ஆவணப்படத்திற்கே இருக்கக்கூடிய நேரடியாக உண்மையை பதிவு செய்யக்கூடிய அந்த அழகு இருக்கு இல்லையா, அதற்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு இந்த படம் பேசுகிறது. அதே நேரத்தில் ஆவணப்படத்தை போல வெறுமனாக ராவாக ஒரு படத்தை கொடுக்காம அழகிகளோடு நல்ல சிறந்த ஒளிப்பதிவோடு இசையோடு நல்ல படத்தொகுப்போடு ஒரு முழுமையான திரை அனுபவத்தை இந்த படம் கொடுக்குது. இந்த படத்தினுடைய அந்த முதல் காட்சியில் அவங்க அந்த கணவன் மனைவி அவங்களோட பிள்ளையோடு வரக்கூடிய அந்த காட்சியிலேயே படத்தோடைய முக்கிய பிரச்சனை தொடங்கியது. தண்ணீருக்காக அந்த மக்கள் போராடுறாங்க. அது தமிழ்நாட்டினுடைய பல ஊர்களில், அதிலும் நான் வந்து ஒரு கரிசல் நிலத்தை சேர்ந்தவன், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடம் அனுபவித்த பெருந்துயரங்களில் ஒன்று தண்ணீருக்காக அலைந்தது. தண்ணீர் கிடைக்காமல் வருடத்தில் பாதினால் தண்ணீர் குடங்களோடு காத்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களை எனக்கு நல்லா தெரியும். அந்த வரிசையில் நின்ன ஒரு சிறுவன் தான் நானும். அதனால் எனக்கு தண்ணீருக்காக தேடுகிற, தண்ணீரை தேடி அலைந்த அவர்களுடைய அந்த துயரத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த படம் அப்படி தான் அந்த வாழ்க்கையை தான் பேச ஆரம்பிக்குது. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அவர்கள் தாகத்தில் தண்ணீர் கிடைக்காதா அப்படின்னு காத்திருக்கிறதும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் சாதனத்தினுடைய, அறிவியலினுடைய உன்னதமாக கருதப்படக்கூடிய ராக்கெட் விடுறதை பற்றி, ராக்கெட் விடுவதன் வழியாக இந்தியா அடுத்த நூற்றாண்டை நோக்கி போகிறதுங்கிற பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறதாக அந்த முரணையும் படம் சுட்டி காட்டுகிறது. அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. அவர்கள் தண்ணீர் இல்லாதோடு அந்த நிலம், குறிப்பாக காட்டூர் அப்படின்னு அந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக இடம்பெற்றிருக்கு. அந்த மாவட்டமே நான் அறிந்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் பதிவு செய்யாத ஒரு நிலம். அதிலும் குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு சின்ன ஊர், அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கிற ஸ்ரீஹரி கோட்டா இருக்குது. ஊடகங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த, எல்லாராலையும் காட்டப்பட்ட அந்த ஒரு பெரிய பிம்பத்துக்கு பக்கத்தில் தான் மக்கள் தவிக்கிற, போராடுகிற, ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் வசிக்கக்கூடிய காட்டூர் இருக்குது. அந்த காட்டூர் மக்கள் தண்ணீருக்காக போராடுறாங்க. அவர்கள் மொத்தமாக அந்த காட்சியில் வந்து பைக்கில் போகும்போது பார்த்தா, அப்படி ஒரு காட்சியை நான் இதுவரைக்கும் சினிமாவில் தமிழில் எதுலேயும் பார்த்ததே கிடையாது. அவர்கள் போவது ஏதோ ஒரு வேட்டைக்கு போவது போல் இருக்குது. தண்ணீரை அவர்கள் தேடுவதும், தண்ணீரை பாதுகாப்பதும், புட்டிகளில் அடைத்து வைத்து அந்த தண்ணீரை அவர்கள் வந்து ஏதோ விலை உயர்ந்த ஒரு பொருளை சேகரித்து வைத்திருப்பது போல் வச்சிருப்பதையும் பார்க்கும்போது, எதிர்காலத்தில் இது வந்து தமிழகத்தின் எல்லா ஊருக்கும் நடக்கப் போகிற ஒன்று தானோன்னு தோணுது. அதில் ஒருவர் கேட்குறார், நோய் வந்தால் அதுக்கு மருந்து இருக்குது, ஆனால் தண்ணீர் தாகம் வந்தால் அதை தீர்க்கிறதுக்கு என்ன மருந்து இருக்குது?
அப்படி ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அது உண்மையில் அந்த முதியோருடைய கேள்வி அல்ல, தமிழக மக்கள் அத்தனை பேரோட கேள்வி. தண்ணீருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு நல்ல குடிநீரை பெறுவதற்காக எவ்வளோ காலம் போராட வேண்டியிருக்குன்னு. படம் உண்மைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிறது தான் அவருடைய இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம். அந்த உண்மையை அவர் சொன்ன விதம், அதுக்கு அவர் உருவாக்கி கொண்ட திரைக்கதை, அதற்கு அவர் எடுத்த கதாபாத்திரங்கள், அவர்களுடைய நடிப்பு, அது பதிவு செய்திருக்கக்கூடிய விதம் எல்லாமே அபாரம். எப்போவாவது தான் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு கலைநுட்பத்தோடு இருக்கக்கூடிய, சமூக பிரச்சனையை பேசக்கூடிய, அதையும் ரொம்ப குரலை உயர்த்தி ஆர்ப்பாட்டமாக பேசாத திரைப்படங்கள் வரக்கூடும். அந்த வகையில் கோபியினுடைய அறம் தமிழ் சினிமாவினுடைய ஒரு புதிய சாதனை, ஒரு புதிய உச்சம் அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்தில் ஒரு காட்சியில் ஒரு நர்ஸ் வராங்க, அவங்க போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்காக வராங்க. அவங்க அந்த குழந்தையின் மீது அன்பு செலுத்துவது போல் அந்த மருந்து கொடுக்குறாங்க. அடுத்த காட்சியிலே அது அப்படியே மாறுது. அவர்களை ஒரு விளம்பர பொருளாகத்தான் இந்த உலகம் கருதுது. அவர்களோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க, அந்த புகைப்படம் மறுநிமிடம் ஒரு விளம்பர காட்சியாக மாறுது. ஒரு இடத்துல அதை ஒரு பேனராக வச்சுருக்கிறாங்க. எனக்கு அப்படி அந்த காட்சியை பார்க்கும்போது தோன்றியது, நான் சாதாரண மக்களுடைய வாழ்க்கைங்கிறது வெறும் விளம்பர பொருட்கள் தானா அவங்கெல்லாம், அவர்கள் மீது உண்மையிலேயே பரிவும் அக்கறையும் இந்த அரசிற்கு கிடையாதா? இது எல்லாமும் எல்லா அரசு துறைகளும் இவர்களை வெறும் பொருட்களாக, அதுவும் வேடிக்கை பொருட்களாகத்தான் கையாளுகிறதான் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அந்த ஒரு காட்சியில் அவர் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார், இந்த மக்கள் வெறும் வேடிக்கை பொருட்கள் தான், இவர்களை காட்சி பொருளாகத்தான் இந்த அரசு இயந்திரம் கையாளுகிறது. இங்கே தொடங்கி படத்தோட கடைசி காட்சி வரைக்கும் படம் முழுவதும் ஒரு சாட்டேடி போல கூர்மையான விமர்சனங்கள். அரசியல் பேசுகிற திரைப்படம் அது. அரசியல் என்றால் நாம் நினைப்பது போல கட்சி அரசியல் அல்ல, மக்கள் அரசியலை பேசுகிற திரைப்படமாக இருக்குது. மக்களுக்கு எது தேவை, அதை ஆட்சியாளர்கள் உணர்ந்திருக்கிறாங்களா, ஏன் உணரலை, உண்மையான அறிவியல்னா என்ன, இந்த அறிவியல் தொழில்நுட்பம் யாருக்கு பயன்படுதுங்கிற ஆதார கேள்விகளை எல்லாம் கேட்குது. ஒரு திரைப்படத்தில் இப்படியெல்லாம் இதுவரைக்கும் யாரும் கேட்டதில்லை. கேட்டால் கூட யாராவது ஒரு கதாநாயகன் வீராவேசமாக அந்த வசனத்தை பேசுவாங்க. இந்த படத்துடைய ஒரு பெரிய சிறப்பே, இந்த படத்தில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக மதிவதனி அப்படிங்கிற ஒரு பெண் கதாபாத்திரத்தை உருவாக்கிறது தான். அதில் நயன்தாரா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவருடைய திரை வாழ்க்கையில் இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர் பெருமைப்பட்டு கொள்ளலாம், தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த நடிகை என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு. அவர் அந்த மதிவதனிங்கிற அந்த கதாபாத்திரத்தின் மூலம் அவரால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் எவ்வளவு செயல்பட முடியும், அவர் எந்த அளவுக்கு நீதி உணர்வு கொண்டவராக இருந்தாலும் அவரை ஒரு அரசு அனுமதிக்குது, அதிகாரம் அனுமதிக்குது, எல்லாம் தாண்டி அவரோட சக அலுவலர்கள் அவரை எப்படி நடத்துகிறாங்க, அவருடைய ஆணைகள் எப்படியெல்லாம் காற்றில் பறக்க விடப்படுது, எல்லாம் தாண்டி அரசியல் தலையீடு ஒரு ஆட்சியாளரனுடைய கைகளை எப்படி கட்டுதுங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. சில காட்சிகள்லாம் அவர் முகத்தில் தெரியக்கூடிய வேதனைங்கிறது உண்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் பலருக்கும் நடந்த பல சம்பவங்களை நிஜ வாழ்க்கையில் அறிந்தவன்கிற முறையில் அதனுடைய பிரதிபலிப்பை கண் முன்னாடி பார்க்க முடிந்தது. அந்த வகையில் ஒரு மதிவதனி முழுமையான ஒரு ஆட்சித்தலைவரனுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார். அப்புறம் குறிப்பாக அந்த குழந்தையினுடைய பெற்றோராக நடித்திருக்கக்கூடிய அந்த ராமச்சந்திரன், அவருடைய துணைவியாக நடித்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. நிறைய நேரத்தில் எனக்கு தோணும், நான் ஒரு திரைப்படத்தை தான் பார்த்துட்ருக்கிறேன்னா அந்த திரைப்படம் தான் எனக்கு நடந்துட்டுருக்கா அப்படின்னு. இல்லை, ஒரு ஆழ்துளை கிணறில் விழுந்து அதை உயிருக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு சிறுமியை, நிர்கதியை ஒன்றுமே செய்ய முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் ஒருவனாகத்தான் நானும் இருக்கிறனோ அல்லது நாமெல்லாம் இருக்கிறோமோ அப்படிங்கிற உணர்வை பார்வையாளனுக்கு கடத்தியது தான் இந்த படத்தோடைய வெற்றி. எங்கேயும் எதுவுமே அது பார்வையாளர்களை விமர்சனம் செய்யவே இல்லை. ஆனால் நீங்களும் இதற்கு ஒரு வகையில் பொறுப்புங்கிறத சுட்டி காட்டுகிறது. நம்ம அறிவியல் யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் எங்கேயோ வளர்ந்துருச்சு. நம்ம செவ்வாய் கிரகத்தில் என்ன நடக்குங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பக்கத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எப்படி நடத்தப்படுது, அங்கே வாழ்வோர்களுடைய வாழ்வாதாரங்கள் என்னாச்சுங்கிறத பற்றி கவலைப்படுறதே இல்லை. இந்த ஊரனுடைய காட்டூர் கிராமத்தினுடைய அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர்களுடைய நிலமெல்லாம் பறிக்கப்பட்டுருச்சு. அங்கே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்துடுச்சு. அவர்களுக்கு குடிநீர் இல்லை, மருத்துவம் இல்லை, எல்லாம் தாண்டி அவர்கள் கூலிகளாக அலையிறாங்க, பணம் கிடைக்கல. அந்த குழந்தைக்கு காது வலினா அதுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு கூட அவர்களிடம் பணம் இல்லை. இன்னொரு பக்கம் அவர்கள் கனவுகளோடு வாழ்கிறாங்க. நீச்சல் வீரனாம் பயணம் மாறிடணும், பொண்ணோட ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அவங்க பேக்கரியில் போய் கேக் ஆர்டர் பண்ணுற காட்சி இருக்குது. என்ன ஒரு அற்புதமான காட்சி அது! அந்த குழந்தையோட கண்களிலே தெரியுது, தான் விரும்புகிறதை தன்னால் அடைய முடியாது, ஆனால் கிடைப்பதைத்தான் தான் வாங்கிக்கிடணும் அப்படின்னு. அதில் கூட அவர் ஒரு அழகான விஷயத்தை வைக்கிறார், அதில் தமிழில் பேர் எழுதுங்க. நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்குறேன், அந்த கேக் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுவதுங்கிறது நம்முடைய பண்பாடு அல்ல.
ஆனால் அது நம்ம பண்பாட்டினுடைய ஒரு பகுதியாக மாறிடுச்சு. அப்போ கூட நம்ம வந்து ஆங்கிலத்தில் தான் அதை எழுத சொல்கிறோம். இந்த படத்தில் அந்த பையன் சொல்கிறான், தமிழில் எழுதுங்களேன், தமிழில் அந்த பேர் எழுதலாமே, உங்களுக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னு. இப்படி கிடைக்கிற இடத்திலெல்லாம் அவர் வந்து தன்னுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அந்த குழந்தைகளும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த தன்சிகாங்கிற அந்த குழந்தையினுடைய கண்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்ணில் தெரியக்கூடிய வலி, அந்த குழந்தை போராடுகிற நேரத்தில் அந்த குழந்தையினுடைய முகத்தில் படர்ந்திருக்கக்கூடிய அந்த வேதனை அப்படியே நம்ம பார்வையாளராக நம்ம மனதில் பதிஞ்சிடுது. அது வந்து இது வரைக்கும் சினிமாவில் காட்டிய குழந்தைகள் எல்லாம் செயற்கையான பேச்சோட, மிதமிஞ்சிய ஒப்பனைகளோட, இன்னும் சொல்லப்போனால் பெரியவர்களை நகல் எடுத்து பேசுகிற அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் அசலான குழந்தையாக, அசலான அந்த முத்துங்கிற சிறுவனாக, அவனோடு விளையாடுகிறவர்களாக, அவங்க கடலில் குதித்து விளையாடுகிற அந்த காட்சி வந்து என்ன ஒரு அற்புதமானது. அதை ஓம் பிரகாஷ் ரொம்ப அழகாக படமாக்கியிருக்கிறார். இந்த படம் முழுவதுமே அவருடைய கேமராவுக்கு வந்து நான் ஒரு சல்யூட் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அழகாக எடுத்துருக்காரு. குறிப்பாக அவர் எடுத்துருக்கூடிய ஒயிட் ஷார்ட்ஸ், முதல் முறையாக ஒரு அந்த கிரே உள்ள வானத்தை பார்க்குறேன். எப்போவுமே நீல நிறமான வானம்தான் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு. எப்பவும் வானம் அப்படி நீல நிறத்தில் இருக்காது. இந்த படத்தில் தான் உண்மையான அந்த வானம், அங்கே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த ஒரு நாணல் படர்ந்த இடம் போல் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு, அதில் இருக்கக்கூடிய வீடுகள், அவர்களுடைய இரவு வாழ்க்கை, அங்கே நிஜமாக இருக்கக்கூடிய அந்த இருட்டு எல்லாமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தையை மீட்பதற்கான போராட்டம் தொடங்கிய போது கேமராவும் சேர்ந்து அப்படி பரிதவிக்க தொடங்குது. நிலை கொள்வதே இல்லை. நிறைய நேரங்களில் ஒரு காட்சி கூட தேவையில்லாத காட்சி படமாக்கப்படலைங்கிறது தான் ஒளிப்பதிவினுடைய சிரமம். ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட்டுக்குள்ளேயே வைத்து கொண்டு கேமராவை இயக்கியிருக்கிறார் ஓம் பிரகாஷ். அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல தான் எடிட்டிங். இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸ் படத்தோட முதல் காட்சியிலே தொடங்கியிருக்கு. ஒரு வேகம், இந்த படம் முழுவதும் தவிக்கிற மக்களினுடைய அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற அந்த வேகம் வேண்டி இருக்கு. அந்த வேகம் எடிட்டிங்கில் இருக்குது. ஒரு காட்சியிலிருந்து இன்னொரு காட்சிக்கு மாறும்போது நம்ம உண்மையிலேயே எதையாவது தவற விட்டுறக்கூடாதே, ஒரு நிமிடம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம கண்களை விலக்கிடக்கூடாதேங்கிற அளவுக்கு அது வந்து எடிட்டிங் ரொம்ப அழகாக பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு துணை செய்யக்கூடிய இசை, ஜிப்ரான் ரொம்ப நல்லா போட்டிருக்கிறார். பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி, ரொம்ப சிறப்பாக செய்யப்பட்டிருக்குது. அரங்க அமைப்பு, குறிப்பாக அந்த இடத்த அவங்க உருவாக்குனது, அதில் அவங்க வந்து அந்த பொக்லைன் எந்திரங்களை கொண்டு தோண்டுகிற காட்சி, அப்போ ஒரு பொக்லைன் எந்திரத்திலேயே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை வச்சு மேலே கொண்டு வராங்க. அப்படி நிறைய நேரங்களில் நாம் வந்து ஒரு சினிமாவில் கலை இயக்கத்தில் தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு என்னால் நம்ப முடியலை தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் இது எல்லாமே சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக தான் இருக்கும். இந்த படத்தில் அந்த மிகையை எங்கேயுமே யாரிடமும் பார்க்க முடியவில்லை. எல்லாரும் அளவாக செய்திருக்கிறார்கள். அதை வெளிப்படுத்துகிற விதம், குறிப்பாக நடிகர்கள் வந்து அவர்களுடைய அந்த பாவனையை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. சின்ன உணர்ச்சிகள் எல்லாம் கூட துல்லியமாக வெளிப்படுத்தப்படுது. பார்வையாளர்கள் அதுலேயும் குறிப்பாக கோபத்தில் பார்வையாளர்கள் எல்லாம் வர்றது, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சமாதானம் பண்ணுற காட்சியில் அவர்களோடு பேசும்போது அவர்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பயம், மாவட்ட ஆட்சித்தலைவர் பக்கத்தில் வாங்கினோடனே அவர்கள் வருகிறது, கைகளை கட்டிட்டு நிற்கக்கூடியது, நிறைய நேரங்களில் இந்த படம் வெளிப்படுத்துகிற அந்த உண்மைங்கிறது காலம் காலமாக நடக்கக்கூடிய ஒரு சமூக கொடுமையினுடைய அவலத்தை தான் பதிவு செய்திருக்கிறார். படத்தில் இப்படி சொல்லிக்கிட்டே போகிறதுக்கு நிறைய இருக்குது. இந்த படம் ஏன் முக்கியமானது? இந்த படம் பேசுகிற விஷயங்கத்தில் நிறைய விஷயம் இன்றைக்கு சமகாலத்தில் தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில் பலவேறு மாநிலங்கள் நடந்துகிட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. தண்ணீருக்காக போராடுகிற மக்களுக்கு என்ன செய்ய போகுது இந்த அரசு? அப்புறம் இந்த குடிநீர் மருத்துவத்திற்காக அவர்கள் எவ்வளோ தூரம் கவலைப்பட வேண்டியிருக்கு? இந்த அரசு எந்திரம் எப்படி நடக்குது பாருங்கள். ஒரு ஆபத்துங்கிற நேரத்தில் வந்து ஃபயர் சர்வீஸ்லேருந்து வண்டி வர வச்சா அந்த வண்டி முறையாக இல்லை. இன்னொரு வண்டி எங்கே போயிடுச்சுன்னு கேட்டால் அது வந்து ஒரு மந்திரியினுடைய வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் நடக்கிற விழாவுக்கு போயிடுச்சுங்கிறாங்க. நானே அப்படி நிறைய காட்சிகளை பார்த்துருக்குறேன். இப்படி அரசு எந்திரத்தினுடைய அடிப்படையே வந்து ஒரு வகையில் புறையோடி போயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவையெல்லாம் வெறும் சீர்கேடுகள் மட்டுமல்ல, இதுக்கு வேர் இருக்குது. இந்த வேர் எங்கே இருக்குங்கிறதையும் அவர் சுட்டி காட்டுறார். குறிப்பாக தனியார் மயமானது, சுய லாபத்திற்காக நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், எல்லாவற்றையும் தாண்டி அரசியலினுடைய சுய லாபத்திற்காக அவர்கள் செய்யக்கூடிய அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாமும் இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்படுது. ஆனால் எங்கேயும் யாரையும் எந்த தனிநபரையும் குற்றம் சொல்லவே இல்லை. இரண்டு தரப்பையும் பேச விடுறாங்க. அந்த இரண்டு தரப்பினுடைய நீதிகளையுமே, இரண்டு தரப்பினுடைய வரம்புகளையுமே சொல்கிறாங்க. அவரவருக்கு அவரவருடைய அறத்தை அவர்கள் பேசுவதாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மையில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு, அவர்களுடைய அவலத்திற்கு யார் பொறுப்புங்கிற கேள்வியை படம் முழுவதும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இதுபோல் இந்த மாதிரி தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசுகிற சமகால உலக திரைப்படங்களை பார்த்துருக்கேன். குறிப்பாக சமீபத்தில் ஒரு பிரெஞ்சு திரைப்படத்தை பார்த்தேன். அதுலேயும் இதுபோல் குடிநீர் பிரச்சனையை பற்றி தான் பேசுது. பெண்கள் தான் குடிநீர் எடுக்கிறாங்க.
எல்லா இடங்களிலையும் தண்ணீரை சேகரிப்பதும் தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பதும் பெண்களோட வேலையாக தான் இருக்குது, அது ஆண்களோட வேலை இல்லை. ஆண்கள் தண்ணீரை பயன்படுத்துகிறவர்களாக தான் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் அந்த பிரெஞ்சு படத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் உடனடியாக தண்ணீர் எடுக்க உதவி செய்யாத, தண்ணீர் ஊருக்கு வேணும்னு உணர்ந்தும் அதை கொண்டு வராத ஆண்களோடு இனி படுக்க மாட்டேங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இனி அந்த கணவனை விட்டு நாம் விலகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறாங்க. அந்த படம் இதே பிரச்சனையினுடைய வேறு கோணத்தை பேசுது. ஆனால் அதையெல்லாம் ஒரு லட்சியத்தை நோக்கின படங்களாக வச்சுக்கலாம், இது யதார்த்தத்தை நோக்கினதாக இருக்குது. இந்த படத்தில் எல்லோரும் அவர்களோட பிரச்சனையின் போதே ஒரு தீர்வையும் மாறி மாறி முன்மொழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தீர்வு சரியானதா தவறானதான்னு தெரியாது, ஆனால் உணர்ச்சி வசமாக அந்த தீர்வுகளை அவங்க எடுக்கிறாங்க. இந்த திரைப்படத்தினுடைய இறுதி காட்சியில் அந்த குழந்தையை மீட்பதற்காக செய்யப்படுகிற முயற்சிங்கிறது சாத்தியமானதுதானா, அதுவும் ஒரு சாத்தியம்தான். ஆனால் அதுதானா தீர்வு அப்படின்னா இல்லை. அந்த தீர்வு ஒன்று தான் அப்போது சாத்தியமாக இருக்கிறது, அது ஒன்றைத்தான் அவரால் செய்ய முடிஞ்சிருக்கிறது, இல்லாவிட்டால் அந்த குழந்தை கைவிடப்பட்டிருக்கும். படத்தினுடைய இறுதி காட்சியில் நிறைய உண்மையான தகவல்கள் இடம்பெறுது. அதில் நம்ம பார்க்கும்போது எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரியான ஆழ்துறை கிணத்தில் விழுந்து இறந்து போயிருக்கிறாங்க, இன்னும் மூடப்படாத எவ்வளவு ஆழ்துறை கிணறுகள் இருக்குது, அதையெல்லாம் எப்போ மூட போகிறாங்க, அடுத்து எந்த குழந்தைக்கு என்ன ஆக போகுதுங்கிற அந்த பரிதவிப்பை படம் கடத்தியிருக்கு. கூடவே ஒரு விஷயம் சொல்லுது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உபகரணங்களை கண்டுபிடித்த இளம் விஞ்ஞானிகள் மீது ஏன் நமக்கு கவனம் இல்லை, ஏன் அவங்களையெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை, அவர்களெல்லாம் இந்த மக்களை பொறுத்த மட்டும் இல்லை பிரபலங்கள் இல்லையா, அப்போ நமக்கு யார் தேவை, யாருக்கு அறிவியல் வேண்டும், அந்த அறிவியல் யாருடைய அறிவியல், யாரால் உருவாக்கப்படுதுங்கிற ஒரு ஆதாரமான கேள்விகளை கேட்குது. அதனால தான் படம் முழுவதும் பக்கத்தில் ராக்கெட் விடப்படுறதை பேசிகிட்டே இருக்குது. இந்தியா ராக்கெட் விடுவதுக்கு எதிரானவர்கள் அல்ல நாம், ஆனால் இந்த ராக்கெட் விடுவதுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் ஏன், ஒரு பாதாள இந்த மாதிரியான ஒரு ஆழ்துளை கிணத்தில் விழுந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ஆதார விஷயங்களுக்கு காப்பாற்றப்படுறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் தொழில்நுட்பங்கிறது வெறும் வணிகம் சார்ந்த விஷயந்தானா, இல்லையே. பொதுவாக ஒரு திரைப்படம் பார்த்தால் திரைப்படத்தில் பிடித்த பாடல்களை கேட்கலாம், பிடித்த காட்சியை ரசிக்கலாம், பிடித்த நகைச்சுவையை நம்ம வந்து கேட்டு திரும்ப திரும்ப ரசிக்கலாம். அப்படி பிடித்த விஷயங்களில் இந்த படத்தில் இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லை, ஆனால் அதை தாண்டி ஏராளமான பிடித்த விஷயங்கள் இருக்குது. அந்த பிடித்த விஷயங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை போல எத்தனையோ பிள்ளைங்களோட வாழ்க்கை நம்மை சுற்றியே இருக்குது. எங்கோ சோமாலியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் நமக்கு காட்சிப்படுத்துகிறாங்க, நம்ம பார்த்துக்கிட முடியுது. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற, அதிலும் குறிப்பாக சென்னையினுடைய புறநகரங்களில் இருக்கக்கூடிய, அங்கு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றி நாம் யாரும் யோசிக்கிறதே இல்லைங்கிறத இந்த படம் கேள்வி கேட்குது. எல்லாம் தாண்டி எப்போவுமே தமிழ் சினிமா அப்படின்னா அதுக்குன்னு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரம்புகள் இருக்குது. இப்படி தான் ஒரு நாயகன் இருப்பான், ஒரு நாயகி இருப்பான், நகைச்சுவை காட்சி வரும், சண்டை காட்சி வரும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நேரடியாக யதார்த்தமாக சமூக உண்மையை பேசுகிற, அதே நேரத்தில் கலைநயத்தோடு பேசுகிற ஒரு திரைப்படத்தை தன்னால் எடுக்க முடியும்னு கோபி நிறுவனம் செய்திருக்கிறார். இது அடுத்து வரக்கூடிய புதிய இயக்குநர்களுக்கு, இளம் இயக்குநர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இருக்கும். அந்த வகையில் அவருக்கு நான் இன்னும் கூடுதலான என்னுடைய பாராட்ட செல்வேன். நீங்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த கதவின் வழியாக அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த பல இயக்குநர்கள் வருவாங்க, மிகச்சிறந்த படங்களை கொடுப்பாங்க. ஒரு எழுத்தாளராக எனக்கு இந்த படத்தில் பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா அதனுடைய திரைக்கதை. அவர் வந்து காட்சிகளை ஒருங்கிணைப்பதில் பெரிய காட்சிகளாக எதையுமே திட்டமிடலை, எல்லாம் சின்ன 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 காட்சிகள், அந்த காட்சிகள் ஒன்றோடு ஒன்று தானாக கிளைவிட்டு வளருது. அவர் பொருத்தி கொள்ளலை, எந்த காட்சியும் தனியாக திணிக்கலை, மாறாக அவருடைய அந்த திரைக்கதையை ஒரு இயற்கையாக தாவரம் வளர்வதை போல இயல்பாக வளர விட்டிருக்கிறார். ரொம்ப குறைவான கூர்மையான வசனங்கள் எல்லாம் தாண்டி கதாபாத்திரங்களை முழுமையாக சித்தரித்த விதம், இது எல்லாமே ஒரு எழுத்தாளனாக அந்த திரைக்கதை ஆசிரியரான கோபிக்கான என்னுடைய பாராட்டுதல்கள். அப்புறம் இப்படி ஒரு படத்தை உருவாக்கணும் அப்படின்னா இதற்கு ஒரு நாயகன் தான் எப்பயும் பொருத்தமாக இருப்பார். அந்த நாயகன் ஒரு பெரிய கதாநாயகனாக இருந்தால் இது ஒரு பெரிய வெற்றி படமாக, இன்னும் சொல்லப்போனால் கொண்டாடப்படக்கூடிய வசூல் ரீதியான வெற்றி படமாக இருக்கும். ஆனால் ஒரு நாயகியை பிரதானப்படுத்தி, அதுவும் நயன்தாரா போன்ற ஒரு ரொம்ப பிரபலமான திரை நட்சத்திரத்தை கொண்டு இப்படி ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கிறார். இதை இந்த கதையை கேட்டுட்டு இதை படமாக்கலான்னு விரும்பி தானே தயாரிக்க முன் வந்து இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடித்திருக்கக்கூடிய நயன்தாராவுக்கு பாராட்டுகள். நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள், ஒரு மிகப்பெரிய ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறீர்கள். இது அடுத்து வரக்கூடிய தமிழ் இயக்குநர்கள் பலருக்கும் உத்வேகம் தரக்கூடியது. அதற்காக நயன்தாரா அவர்களுக்கு என்னுடைய மனமிகுந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வேலை செய்திருக்கக்கூடிய பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர் யாரும் அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு சிறு குறையை கூட வைக்காத அளவுக்கு மிகச்சிறப்பாக செய்திருக்கிறாங்க.
எப்போதாவது தான் தமிழில் இப்படி ஒரு திரைப்படம் வரும். மகேந்திரனுடைய திரைப்படங்களை நாம் பார்த்தபோது, மகேந்திரன் காட்டிய அந்த வாழ்க்கையை பார்த்தபோது நான் உணர்ந்திருக்கிறேன், தமிழ் வாழ்க்கையிலிருந்து ஒரு திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது தமிழர்களுடைய ரசனையை, தமிழ் வாழ்வினுடைய நுட்பங்களை பேசுகிற திரைப்படம் இருக்குதுன்னு. இப்போ தான் முத முதல்ல ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அதுபோல் இன்னொரு திரைப்படத்தை பார்க்குறேன். இந்த படம் பேசுகிற வாழ்க்கை என்பது சென்னையினுடைய புறநகரத்தில் இருக்கக்கூடிய, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய நிஜமான வாழ்க்கையை சொல்லுது. சினிமா மக்களிடமிருந்து, மக்கள் வாழ்விலிருந்து உருவாக்கப்படணுங்கிறத கோட்பாடாக படிச்சிருக்கிறேன். அப்படி நிறைய திரைப்படங்களை உலகளவில் பார்த்துருக்கிறேன். அதற்கு நிகரான ஒரு திரைப்படமாக அறம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த படக்குழுவினருக்கு என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு பாருங்கள், இந்த படத்தை பற்றி பேசுங்க. அதன் வழியாக இந்த படம் பேசுகிற ஆதாரமான பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டியது நம்முடைய பொறுப்புங்கிறதை நாம் உணர்வோம். அந்த வகையில் இப்படி ஒரு படத்தை கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.